இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். அனைவருக்கும் ராம நவமி வாழ்த்துக்கள். ஆதரணிய பந்துகன நமஸ்கார். நம்ம பொல்லுற வச்சு ஆசா குறிச்சு ஆப்பனமானபி பொல்லுறுத்திவோ. ஆஜி ராம நவமி. ராம இங்கே நாங்கள் இருக்கிற ஃப்ளாட்டில் வந்து ஹைதராபாத்தில் வந்து ராம நவமி ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இதை மாதிரி பண்ணுறதெல்லாம். நான் பார்த்து என்ஜாய் பண்ணதை நீங்களும் பார்க்கணுன்றதுக்காக நான் யூடியூப்பில் இதை அப்டேட் பண்ணுறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பாருங்கள். ராம நவமி அன்னைக்கு மார்னிங்கே வந்து இங்கே காலையிலேருந்தே பூஜை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக வந்து ரெண்டு ஃப்ளாட்க்கு ஆப்போசிட்டில் ஜேபிஎன், நாங்கள் இருக்கிற ஜேபிஎன் ஃப்ளாட் வந்து ஹைதராபாத்தில், அங்கே ஃபுல் இதில் வந்துட்டு சைடில் ஃபுல்லாக எல்லோரும் உட்காரத்துக்கு சேர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கூலர்ஸும் வச்சுருந்தாங்க. வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்றதால காலையிலேயே வந்து ராமர் சீதா மேரேஜ் ஃபங்க்ஷன் மாதிரி அழகாக அங்கே ஃபுல்லாக ராமரோட சீதா ஓட ஸ்டாச்சு அனுமானோடது எல்லாமே அங்கே அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்காக எல்லோரும் காலையிலேயே ட்ரெடிஷ்னல் வேர் தான் போட்டுன்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணாங்க. அதனால எல்லாருமே அந்த மாதிரி தான் சாரீ எல்லாம் போட்டுன்னு வந்துட்டு உட்காந்துட்டு பார்க்குறதுக்காக எல்லோரும் உட்காந்து அழகாக என்ஜாய் பண்ணி பார்க்கறதுக்கான ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்டும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஏட்டு சொக்கால சொக்காலன்னா ஃப்ளாட்டை மந்திர பக்கக்கு டிக்க ஜகார படியாக ஸ்டேஜ் குறிக்கு அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருந்து சப்பு போசிக்கு அராமர் ராமன் சீதா சாதி குறிப்பா ஃபங்க்ஷன்னா சப்பு தேக்கி வைப்பேன். ஏட்டு கூட்ட லொக்க நெக்கி ஆச்சுன்னா சீட்ட மங்கள் சூத்தர் சீதாமா பிந்தி போனால் சே மங்கள் சூத்தர் சமஸ்தங்கு டச் குறிக்கி முண்டியா மாறிக்கி பூஜா குறுக்கி குறி வைப்பேன். இவர் எடுத்துன்னு வர்றது வந்து அந்த பிளேட்டில் வந்து சீதாமாவுக்கு வந்து ராமர் கட்ட போகிற அந்த மாங்கல்யம், அது எல்லாருமே தொட்டு ஆசீர்வாதம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக பக்கத்துலேயே கொஞ்சம் வயசானவங்க உட்கறதுக்கு சேரு, அந்த டைமில் வந்து ஐஸ் வாட்டர் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் சரௌண்டிங்கில் எல்லாருமே சப்ளை பண்ணியிருந்தாங்க. பசங்களும் வந்துட்டு இன்றைக்கி ராம நவமின்னா என்ன, ராமர் யார், சீதா யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அளவுக்கு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது இது என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம பசங்களுக்கு நம்ம டீட்டெயிலாக சொல்கிற அளவுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் அட்டன் பண்ணும் போது தான் நம்ம பசங்களுக்கு நம்ம டீட்டெயிலாக சொல்ல முடியும், ஓ இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ராமர் வந்து 60 வருஷம் தசரத மகாராஜா வந்து ஒரு விரதம் இருந்து பிறந்த பையன் தான் ராமர். அப்படி அவருக்கு கிடைச்ச பையன் நமக்கும் அதே மாதிரி ஒரு பையன் இருக்கும். அவனும் தசரத மகாராஜாவுக்கு ராமர் எந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்துருந்தாரு, ஒரு மாற்றாந்தாய் சொன்ன ஒரு வரத்துக்காக 14 வருஷம் காட்டில் போய் வனவாசம் இருந்தவர் தான் ராமர். நமக்கு அது எல்லாருக்குமே தெரியும். என்னோட மகனும் அதே மாதிரி இருக்கணும், நம்ம பசங்களும் இப்படி இருக்கணும். இதெல்லாம் வந்து இங்கே வாழ்ந்தவங்க இது ஒரு இல்லாத ஒரு கதையை வந்து கற்பனை கதையை சொல்லி நம்ம பசங்களுக்கு புரிய வைக்கிறத விட இங்கே வாழ்ந்தவரோட கதையை சொல்லும் போது இப்படி ஒருத்தர் இருந்தார் ராமர், இவர் பிறந்த இடம் இந்த இடத்துல இருக்குது, இப்போ கோவில் கட்டியிருக்காங்க அப்படின்ட்டுலாம் சொல்லும் போது நம்ம பசங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். இது இப்போ பார்க்கறது வந்து சீதாமாக்கு வந்து ராமர் வந்து மாங்கல்ய தானம் கொடுக்கறது. இதுன்னா எப்படி சாதிக்கிறது போயிட்டு ராமர்னா சீதாமாக்கு சாதி மங்கள்சூத்து பிராணிங்கன்னா சே ஃபங்க்ஷன் எப்படி சொல்லிச்சு அம்மசா தெக்கி வைப்பேன். சமஸ்தந்து சைடுனா பட்டோ ஸ்க்ரீன் ரபி படியா ஈஸியாக தெக்கிக்கு சபு தெக்கி பார்ப்போம். சபு பக்கர ஜாக்கி ஃபுல் ரஷ்ஷை பிடிச்சி தெக்கி பாருங்கன்னா செம்மிட்டு பிடிச்சினே சைடு படி அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துட்டு சைட்டை போய் தீக்கிற நம்ம தெக்கி பார்ப்போம் போல வச்சு அவள் சப்பு கொட்டு கொட்டு ஃபங்க்ஷன் கொடுக்க டைம்லன்னா சப்பு என்ஜாய் கொறுக்கி கொடுக்கப்பேன். லொக்க சப் பெஸ்ட் ஃபுல் கவர் கொறுக்கி போச்சுண்டி கிஎஸ் சப்பு ஃப்ளாட்ரு ரொய்போ லொக்க சாப் தொலைக்காசிக்கு படியா சுந்தர் பெஸ்டிக்கு அராமரை தைக்கிட்டு நைட்டை சீதா மையா தங்க மங்கள் சூத்திரன்னா சைட்டை பிண்டிகோ ஃபங்க்ஷன் எப்படி ஹெய்கலாம் சைட்டை அம்ம சைடு அம்ம பக்கிற ஏட்டேன்னா பொடு ஸ்க்ரீன்ற தங்க ஃபுல் பக்கத்து ஜாக்கி கிளியர்லி தைக்கி பாருவோனே எது சைடை தைக்கி பாருவோம் சைட்டை பையன். இது வந்து அந்த மாங்கல்ய தானம் பண்ணதுக்கப்புறம் சைடில் வந்து ஸ்க்ரீனில் ஃபுல்லாகவே வந்து நின்றுது. எல்லோரும் ஒருத்தரும் அங்கே போய் பார்த்துட்டு ரொம்ப ரஷ்ஷாக நிற்காமல் அழகாக பண்ணியிருந்தாங்க. நம்ம இந்து ஃபங்க்ஷனில் வந்து ஒவ்வொரு நாள் வரும்போது வந்து நம்ம பசங்களுக்கு இது என்ன நடக்குது அப்படின்ட்டு ஏதோ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போகிறோன்னா நம்ம மேரேஜ் ஃபங்க்ஷன் போகிறோம், எல்லோரும் இதுக்காக தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்களுக்கு சொல்லுவோம். ஆனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது சாமிக்கு ஏதாவது பண்ணும்போது இவர் வந்து பூலோகத்தில் வாழ்ந்தவர் ராமர், மனுஷங்களோட மனுஷங்களாக இருந்தவர். இவரோட கதையை நம்ம பசங்களுக்கு சொல்லும் போது அவர் அவங்க அப்பா அம்மாவுக்கு எப்படி மதிப்பு கொடுத்துருந்தாரு,
அவரோட இன்னொரு அம்மா பெத்த தாய் இல்லாம இன்னொரு அம்மாக்கு எவ்வளவு மதிப்பு கொடுத்து அவங்க சொன்ன வார்த்தைக்காக எவ்வளவு நாள் போய் காட்டுல வனவாசம் இருந்தாரு. அந்த கதையெல்லாம் நம்ம பசங்களுக்கு சொல்லும் போது நம்ம பசங்களுக்கு வந்து ஓ இப்படியும் நம்ம பேரண்ட்ஸ்க்கு மதிப்பு கொடுக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம சொல்றதுக்கு கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு பண்ணும்போது நம்ம பசங்க என்ஜாய் பண்ணவும் நல்லா இருக்கும், எல்லாரையும் பார்க்க முடியும். இப்ப இங்க லைன்ல போறது எதுக்காகன்னா அங்க போயிட்டு அரிசி வந்து மஞ்சள் கலந்து வச்சிருப்பாங்க, அந்த அரிசியை வந்து ராமருக்கு சீதாக்கு அனுமானுக்கு பரதன் எல்லாருக்குமே அங்க சிலை வச்சிருக்காங்க. அந்த சிலை மேல வச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கின்னு வர்றதுக்கு ஒவ்வொருத்தரும் லைனா போயிட்டு போறாங்க. ஒவ்வொருத்தரும் போயிட்டு அங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும். அவங்க கொட்டு கொட்டு லோக்கோ லைன் ரேஜ் ஆகினா அவ இந்தி லோக்கோ ஒடியா லோக்கோ பீகார் லோக்கோ தமிழ் லோக்கோ தெலுங்கு லோக்கோ சப்பு மிசிக்கு வச்சிருந்தி சப்பு மிசிக்கு டக்குரும் பக்கர் ஜாக்கு சாவலோனா ஹல்தி மிக்ஸ் குறிக்கு ரக்குச்சுந்து சாவலோ டக்குரும் பக்கக்கு ரக்கிக்கு தனக்கு முண்டியம்மா இருக்கி அசிப பையன் ஏட்ட சப்பு லைன் ஜாவுச்சுந்து அவ அமக்கு. நம்ம இந்துக்கள் வந்து ஒவ்வொரு சாமியை பத்தியும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமநவமி அன்னைக்கு வந்துட்டு நம்ம பூஜை பண்ணும் போது கடவுளுக்கு வந்து ரொம்ப பெருசா பிரசாதம் எல்லாம் எதுவும் பண்ணி வைக்க வேணாம். அவருக்கு நார்மலா வந்து துளசியை வச்சுட்டு அது பால் வெள்ளை பால்ல ஏதாவது ஒரு பொருள் பாயசம் இல்லைன்னா பால் ஒரு சப் ஒரு கிளாஸ்ல பால் அதுல நாட்டு சர்க்கரை சேர்த்து வச்சா கூட அது பெரிய இது. குழந்தை இல்லாதவங்க வந்து இன்னைக்கு வந்துட்டு ராமரை வந்து அவருக்கு தொட்டில் கட்டி வேணும்னா கண்டிப்பா ராமர் மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்புவாங்க. இன்னைக்கு நவமி அன்னைக்கு நான் கேட்ட வரைக்கும் வந்து மகா ராமர் வந்து அவரோட பட்டாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சிட்டு போகும்போது எல்லார்கிட்டையும் எதுவுமே கேட்க தோணல, ஆனா உன்கிட்ட மட்டும் ஏதாவது கேட்கணும்னு சொல்லிட்டு அனுமான் கிட்ட போயிட்டு உனக்கு ஏதாவது ஒரு வரம் கேளு நான் உனக்கு அதை கொடுக்கறதுக்கு இப்ப ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராமர் கேட்டாராம். அப்போ அனுமான் சொன்னாரா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆல்ரெடி அனுமான் வந்து எப்பவுமே அவருக்கு சாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வரம் இருக்கான், நான் எப்பவுமே உன்னை உன்னோட உருவத்தை நான் எப்பவுமே பார்க்குற மாதிரியும் உன் எதிர்வே இருந்துன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுமான் சொன்னாரா. ஆஜி ராமன் தினர அம்ம பிள்ளை மனக்கு அவம இந்துரை எண்ணிச்சு ராமர் பகவானா அம்ம மனுஷ ரூப்ர துனியார ஜென்ம குறிக்கி தங்க பாப்பா மாமாக்கு கெமிச்சி சேவா கொடுத்தா சப்பு அம்ம சிக்கி பாப்பேன் ஆஜி கொட்டதினா இல்லை மனக்கு எமித்தி ஏ ஃபங்க்ஷன் சப் அட்டன் குறிப்பிட்ட டைம்ர எமித்தி கொட்ட லொக்கோ துனியார வச்சுந்தி தங்க பாப்பா மாமாக்கு எமித்தி தங்க ரெஸ்பெக்ட் தேச்சுந்தி சப்பு சிக்கி பாப்பேன் அம்ம பிள்ள மனக்கு ஸ்டோரி டைப்ரு கொய்பாப்பையும் பி தங்கக்கு பொல்லோ சிக்கி பாப்பேன் ஆஜி பொல்லோ தினம் அம்ம ஏ ஃபங்க்ஷனுக்கு ஜாவுச்சு மேரேஜ்க்கு ஜிப்ப டைம்ர கோ ஃபங்க்ஷனுக்கு ஜாவுச்சு கொய்க்கு அம்ம பிள்ளை மனக்கு சப் ரெடி வைக்கி பொச்சாரி பாமக்கு அம்ம கொய்போ ஏ மேரேஜ் பையன் ஜாவுச்சு அவ புலி பாப்பையும் ஜாவுச்சு கொய்போனா ஆஜி கூட ஜாவுச்சு பொச்சாரி பா டைம்ர ஆஜி ராம சீ தார மேரேஜ் வச்சு தங்க துனியார கெமித்தி ரோச்சுந்து எப்படி தங்க பகவான் ரூப்ர ரோச்சுந்து தங்க பை எத்தபட மந்திர கொடுத்துருந்து சப்பு டீட்டெயில் அம்ம கொய்பட்டாம்ர அம்ம பிள்ள மனக்கு சிக்கிபா பயம்பி அஜி பொலோ தினம் அம்ம இந்துர கொட்டு கொட்ட பகவான்கிற ஸ்டோரி அம்ம பிள்ள மனக்கு கொய்பப்பையும் கொட்டு கொட்ட தினர் அசிப டைம்ர சே டக்குரங்கிற நா கொய்க்கி தங்க கெமித்தி ரோச்சுந்து தங்க கெமித்தி ப்ரே குறிப்பா சப்பு க பிள்ள மனக்கு புஜிபா பயம்பி அம்ம பேரண்ட்ஸ் மனக்கு கொட்ட பொலோ தினம் ஆஜி. இப்போ எல்லாமே மாறி போச்சு, ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்லாமல் போச்சு, டைமுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வரும், ஆனால் ஒருத்தவங்க மேலே நம்ம அஃபெக்ஷன் வச்சிருக்கிறதும் மாறி போயிடுது. ஆனால் பக்தின்றது ஒருத்தவங்கள மதிப்பு இருக்கிறதுக்கு ஒரு சிறப்பு உதாரணமே ராமரும் அனுமானோட கதையை சொன்னாவே பசங்களுக்கு தெரியும். அனுமான் வந்து எந்த அளவுக்கு ராமர் மேலே பக்தி வச்சிருந்தாரு அது எப்படியெல்லாம் அவர் ஃபாலோ பண்ணி இருந்தாருன்னு பசங்களுக்கு சொல்லலாம். ஒரு நாள் நீ எனக்கு ஒரு மிஸ்கால் கொடுத்தியானா நான் ஃபோல் பண்ணலன்னா உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பே அவ்வளோதான் அப்படின்ற நிலமையில தான் இப்போ இருந்துன்னு இருக்கு. அந்த காலத்திலேயே இவங்க வந்து வாழ்ந்தவங்க இவங்களோட நட்பு எப்படி இருந்தது நம்ம பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு இவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் இவங்களோட ரெண்டு பேரோட பக்தியும் ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக எடுத்துன்னு நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். இப்போ பேசி ராம சீதா தங்க சாதி ஹெய்களைனா தாப்புற தங்க கோணம் குறிச்சிருந்துன்னா சே ஃபுல்லோ சாப் வச்சுன்னா பெஸி கரா டைம்னா செய்யிட்ட பையன் புல்லோ
கங்கா ஜல்றனா தாக்குரங்கு பொல்லு ஸ்ப்ரே கொறுக்கி கிளீன் கொறுச்சுந்தி ராமன்ற ஸ்டாச்சூஸா ஃபுல் படியா கிளியர் கொறுக்கி தங்க மொஹோசா பொச்சிக்கி சுந்தர அவுத்திர டெக்கரேஷன் கொறுச்சுந்தி மோ பக்ரட்டியாக்கி ஏ சப் வீடியோ பர்மிஷன் வாங்கிக்கி ஊட்டிதுச்சு ஆவு சீதாமையா பை சபு லேடிஸ் மன கொட்ட கொட்ட லோக்கோ தங்க சாரி நேக்கி வச்சுந்தி பிந்திபா பையன் பக்கர ரக்கிக்கு முண்டியா மறுக்கி ஜாச்சுந்தி நம்ம காலையில ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நடந்ததுன்னா அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணவங்க வந்து மேரேஜ் பண்ண பொண்ணும் பையனும் ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க, அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ராமருக்கும் சீதாக்கும் ஃபுல் கங்காஜல் வச்சு ஸ்ப்ரே பண்ணி அவங்களோட முகம் ஃபுல்லாக தொடச்சிட்டு அவங்களோட அந்த பூவெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாமே பண்ணுறாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. காலையில ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அப்புறம் மதியம் ஒன்று அந்த மாதிரி, அப்புறம் மேரேஜ்க்கு வந்தவங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு விருந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கும் இங்கே ஃப்ளாட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தர் ஒருத்தராக போய் சாமிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு எந்த ஒரு ரொம்ப ரஷ்ஷாக எந்த ஒரு சவுண்டும் இல்லாமல் அழகாக போயிட்டு சாமியை ஒவ்வொருத்தவங்களும் பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிற மாதிரி அழகாக இருந்தது. மகாபாரதம் சாப் கத்த மோகில டைம்ர சப்பு சப்பு பாரிக்கு ஜிப்பா டைம்ர ராமர் பொச்சாற்றுந்தி மொத்த தும்முக்கு சடிக்கு ஜிப்பா போய் மனோனை ஹனுமானுக்கு பொச்சாற்றுந்தி தும் செய்ட்டு போய் அப்பனை வைகுண்ட அசிப பையன் துவர்க்கார் வைகுண்டத்தில் அசிப டைம்ர ராமர் தெக்கி பாரிபனை அப்பனை நாராயணாக்கு தெக்கி பாரிபோ கோண பையனா ராமர முற ராமர் மு ஜன்ம கொறிக்கு வச்சினா களி செய்ட்டு பூலோகத்துல வைகுண்டர முற வைகுண்டத்துல முற நாராயண ரூபர் ரோய்வா அப்பனா நாராயணா கொய்வா பையன் தொர்க்கார் கொய்க்கி ராமர் பொச்சார்ச்சுந்தி சே டைம்ர அனுமான் கோவுச்சுந்தி நை மோ ஏ துனியார பரலோகத்துல கிய அப்பனுக்கு ராமா கொய்க்கு டாக்கிபா ஜகாரபி மோ அப்பனுக்கு நிஜர மனர அப்பனுக்கு திக்கி பாரிபோ செய்டப்பை மூ அசிபனை கொய் கொய்க்கி அனுமானனா ஏ அம்ம பரலோகத்துல சப்பு மந்திர குறிப்ப டைம்ர ராம மந்திர கொய்ப ஜப கொய்ப ஃபர்ஸ்ட் அனுமான் ரபி நான் கொய்பப்பை அசிபோ அவு அம்ம பஸ்ர ஜிப்ப டைம்ர ட்ரெயின் ஜிப்ப டைம்ர பி கிய கொட்ட ரோக்கோ ராம ராம கொய்ப டைம்ர பி அம்ம மனோர சங்க சங்க ஜெய் அனுமான் பி மனோர அசிபோ செமித்தி ராமர் கோ ஜகர ராமர் மந்திர வச்சுனா சே ஜகர அனுமான் ரபி ஜப கொய்பப்பை துனியார சப்பு ஃபாலோ கொடுத்து ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா போயிட்டு ராமர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ண வீடியோஸ் தான் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அஜிர வீடியோ அப்புறம் மனக்கு பொலகி போதோ லைக் குறந்து கமெண்ட் குறந்து ஷேர் குறந்து ஃபுல் ஃபேமிலிஸாக வச்சு என்ஜாய் குறிப்பையும் வச்சு தங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சங்கர ஜாக்கி தி ஜனம் ஆசீர்வாதம் குறுக்கி டாக்குற பக்கற அவ் ஃப்ரெண்ட்ஷிப்ஸா வேணா பெஸி தினர டெய்லி மீட் குறிப்பா அலகட்ட கொத்தா எப்படி தங்க ஃப்ரெண்ட்ஷிப்ஸா தெக்கி பட்டாமற குசிர கொத்தா பையன் என்ஜாய் கொடுத்துருந்து சமஸ்தங்கு அம்ம வீடியோ அப்புறம் மனக்கு பொலகி போதோ லைக் குறந்து கமெண்ட் குறந்து ஷேர் குறந்து அம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது இதோட ஈவினிங்ல எந்த ஃபங்க்ஷன் நடக்குது அதுவும் நான் அப்லோட் பண்ணுவேன். இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தரும் மேரேஜ் அட்டன் பண்ணாங்க அந்த கல்யாணம் விருந்து சாப்பிட்ற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுவேன், நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.